சாத்தியம் வந்து வெற்றி பெறுவது சாத்தியம் இல்லை, ஈழ பிரச்சனையில வெற்றி பெறுவது சாத்தியம். நான் மட்டும்தான் அப்படி சொல்றேன், நான் போயிட்டு வந்து சொல்றேன், போயிட்டு வந்து சொல்றீங்க சொல்றேன். நான் புனித பகுதியில் கிளிநொச்சியில் 16 நாள் சொல்கிறேன், 14 நாள் மலைப்பகுதியில் 16 நாள் சொல்கிறேன். சந்திரசேகரன்னு ஒருத்தர் அங்கே எம்பியாக இருந்தார், அவர் ஃபார்மர் மினிஸ்டராக இருந்தார். அவர் வீட்டில் தங்கிக்கிட்டு அங்கே மலைக்காட்டில் சுற்றுனேன். இங்கே புலிகள் ஆதரவில் தங்கிக்கிட்டு நான் புலிகள் கிளிநொச்சி அந்த மட்டக்களப்பு வவுனியா மட்டக்களப்புக்கு போகிற பொழுது, திருகோணமலை மட்டக்களப்புக்கு போகிற பொழுது நான் போன கார் பிரேக்டவுன் ஆகிப்போச்சு, அதனால் போகல, போகாமலே வந்துட்டேன். இலோ சிலோவில் இருக்கிற நிலைமை எப்படின்னா, இங்கே இருக்கிற எல்லா ஜாதியும் அங்கே இருக்கு, பாப்பானும் இருக்கான், எல்லாரும் பாப்பானை வச்சு தான் இந்த காரியம் பண்ணுறான். முதல்ல அது எல்லா ஜாதியும் இருக்குது, திண்டப்படாதவன் திண்டப்படாதவனாக இருக்கிறான். நான் போனது 95 வார் எப்போ டிக்ளேர் ஆச்சு, 96 வார் டிக்ளேர் அந்த 7 வார் பிரபாகரனுக்கும் ஜெயவர்தனை இல்லைங்க இல்லையா. நான் போயிட்டு வந்த உடனே ராஜபக்ஷ ஆரம்பிச்சிட்டான், 2005 நான் போறேன். சந்திரிகா அப்போ அங்கே இருக்கிற கோளாறு என்னன்னா, தமிழர் மத்தியில் யாழ்ப்பாண தமிழன் எந்த தமிழனையும் மதிக்கிறதில்ல. இங்கேருந்து போன தோட்ட தொழிலாளர்கள் 10 லட்சம் பேர் இருக்கிறான், அங்கே இன்னும் 10 லட்சம் பேருக்கு தகர வீடு தான், 2005 தகர வீடு தான் குடிசை. 2005 தகர வீடு தான், நான் அந்த வீட்டுக்கே போயிருக்கேன், வீட்டுக்குள்ளே போயிருக்கிறேன். அப்போது காரணம், அவன் யாழ்ப்பாண தமிழ வெள்ளாளர்கள், கார்காத்த வெள்ளாளர்கள், உயர்ந்த வெள்ளாளர்கள், அவர்கள் எந்த தமிழனையும் மதிக்கிறதில்லை. அழப்போற இந்த தோட்ட தொழிலாளர் தமிழர்களை ரொம்ப கொடுமை பண்ணணும் அவன் தான். ஏன்னா அவன் தான் படித்தவன், சிங்களவன் படிக்கலை. இப்போ 1860 தமிழ்நாட்டிலேருந்து போகிறாங்க, 1930 வரையும் போனாங்க, அப்புறம் போகிறதில்ல. 1940 வரைக்கும் போகிறான், அப்புறம் போகிறதில்ல. அப்போது போகிறவங்களெல்லாம் அவன் சின்னச்சாதி இனச்சாதி பணங்கொட்டை இதை நான் அமிர்த நிலையத்தை மேடையில் வச்சுக்கிட்டே பேசினேன். பிரியாத்திர 89 நவம்பர் 8 நீங்கள் வெள்ளாள தமிழர், இங்கேருந்து வர்ற தமிழனை பூரா
கருங்காலைன்னு சொன்னீங்க, பனங்கோட்டைன்னு சொன்னீங்க, ஈஜாரின்னு சொன்னீங்க, எல்லாத்தையும் மட்டன் நட்டி வச்சிங்க, அவங்களாம் சேர்த்துக்கிட்டு அங்கே போராடுங்க. இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க, தமிழ்நாட்டில் எவன் தலைவன்? கருணாநிதி அப்போ இருக்கிறார், எம்ஜிஆர் இருக்கிறார். 1981 நவம்பர் 8 அப்போ கருணாநிதி இருக்கிறார், எம்ஜிஆர் இருக்கிறாரு, அப்போ எம்ஜிஆர் ஆட்சி வந்துட்டு 81 வந்துட்டு இல்லை, எம்ஜிஆர் அவர் 84 தவறாரு. அதனால் ரத்னம் காப்போ ரத்னம் அப்படிங்கிற எம்பியும் அமிர்தலிங்கம் எம்பியும் மேடையில் உட்காந்துருக்காங்க. அது அதிமுக மாநாடு, உலக தமிழின முன்னேற்றக் கழக தொடக்க விழா மாநாடு. அது நான் தொடங்கி வைக்கிறேன். பிரஞ்சத்திரன் பே தலைமை தாங்கிறார். பிரஞ்சத்திரன் தலைமையில் நான் இப்படி பேசுகிறேன். அவங்க ரெண்டு பேரும் தலையை புரிஞ்சவங்க புரிஞ்சவங்க தான். இந்த மாதிரி பேர் அப்போ நான் என் புத்தகத்தை வெளியிட்டிருந்தேன். ஏதோ ஒரு புத்தகம் அவருக்கு அமிர்தலிங்கத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன். அன்னைக்கு இரவு 7 வந்து நான் பார்த்தேன். எதுக்கு சொல்கிறேன்னா, அமிர்தலிங்கம் பிரபாகரனை மதிக்கிறது இல்லை. பிரபாகரன் கரகாரன் பேர், அங்கே இருக்கிற ஜாதியில் கரகார ஜாதி அப்படின்னு பேர் பிரபாகரம். ஏன்னா அவன் ஊடு கரவோரமாக இருக்கு, இலங்கை கரவோரமாக இருக்கு. அவன் வீட்டுக்கும் அலை அடித்தா ஓங்கி அடித்தா அவன் வீட்டில் வந்துவிடும். ஆனால் அவன் வீட்டு பார்த்துருக்கேன். வீடு இடிஞ்சு கிடந்தது. நான் போன பொழுது 2005 வீட்டை அளந்தேன், கையா காலால் அது எத்தனை அடி அப்படின்னு இருக்கிறேன். ஒரு சின்ன மனை, ஒரு மனை, ஒரு மனை, ஒரு மனை. பாடஞ்சு போச்சு, சிவரெல்லாம் விழுந்து போச்சு, கிணறுலாம் தூந்து போச்சு. ஏன்னா பராமரிப்பு இல்லை, அப்பா அம்மா வெளியேறிட்டாங்க, இவரும் வெளியேறிட்டார் பிரபாகரன். அதனால் தமிழர்கள் அங்கே உள்ள தமிழர்களில் நல்லா படித்த டாக்டர், நல்லா படித்த வக்கீல், யாழ்ப்பாணத்துக்காரனும் விழாவினும் கீழ்ஜாதிக்காரன் கிடையாது, சின்னச்சாதி அப்படின்னு சொல்லுவான். எங்கே போனாலும் அவனு அப்படி தான் நடந்துவான். யாழ்ப்பாணத்தில் எங்கே போனாலும் அப்படி தான். அதனால் யாழ்ப்பாண தமிழர்களே ஒன்று நான் எங்களுக்கு வழியனுப்பு நடத்தினாங்க புலிகள் ஈழத்தில் கிளிநொச்சியில். அப்போ நான் பேசினேன், நீங்கள் மக்களை அணி திரட்டல, மக்கள் படை அப்படின்னு வைக்கிற கறந்து, அதாவது கறந்தடிப்படை என்றைக்குமே வெற்றி பெற, இப்போ மாவோ வச்சுருக்க மாதிரி கரண்டடி படை எப்படி வெற்றி பெற முடியும்? பிரபாகரன் ஓப்பனாக வந்தார், ஃபைட் பண்ணார், செத்து போயிட்டார், புரியுங்களா? ஆனால்
மறை தலைமறைவு படை என்னைக்குமே வரல. மக்கள் தான் திரண்டாங்க, மக்கள் திரளணும். அதை நான் அங்கேயும் பேசினேன், வையணி பூடாவிலையும் பேசினேன், இங்கே வந்து எழுதியிருக்கேன். நான் ஒரு புத்தகம் வெளியிட்டேன் வந்த உடனே, அதெல்லாம் தோழர்கிட்ட இருக்கும். உங்கள் வீட்டில் இருந்தால் கடைசியாக பேசினேன், மார்ச் மாதம் தமிழேந்திக்கு கிளிநொச்சி அலுவலர் தமிழருக்கு மார்ச் மாதமாக நம்ம பேசினேன். மே மாதம் அவுட்டு, மார்ச் மாதம் உங்கள் வீட்டில் இருந்தேன், மொட்டை மாடியில் போய் பேசினேன். எனக்கு அவங்க வீட்டில் தேவராஜ் வீட்டில். அதனால் நான் ஈழத்துக்கு போயிட்டு வந்த பிற்பாடு ஈழம் வராது அப்படின்னு நான் எழுதிட்டேன். அதை சில பேர் கண்டித்தாங்க, அப்படி எழுதக்கூடாது அப்படின்னு. எப்படி எழுத ஏமாத்திக்கிட்டே இருக்கிறத அவர் செல்வா இருக்காரு, செல்வா அவர் உண்மையான தலைவர். அவர் பெரியாரை 72 பார்த்தார், 72 பிப்ரவரியில் பெரியார் திடலே பார்த்தார் எழும்பூரில். அப்போ பெரியார் என்ன சொன்னார், ஏப்பா நாங்கள் ஒரு அடிமை இந்தியாக்காரனுக்கு, நீங்கள் சிங்களவனுக்கு அடிமை. ஒரு அடிமை இன்னொரு அடிமையை விடுதலை பண்ணுறதுக்கு எப்படி உதவ முடியும்? இங்கே வராது நம்பாது, எங்களை ஒன்றும் உதவி பண்ண முடியாது, அங்கே போய் போகிறாள் அப்படின்னு சொல்கிறார் செல்வாகிட்ட. செல்வாகிட்ட நேரில் கொஞ்சம் இந்த கேள்வி அவசியமாக தெரியல, இருந்தாலும் வந்து நெருடுதல் இருக்கிறதா கேட்குறேன். இப்போ இந்த ஈழப்போர் நடந்துருந்தப்போ திமுக வந்து மத்திய அரசில் கூட்டாக இருந்தது, காங்கிரஸ் திமுக ஈழப்போர்ப்ப 2000 காட்டி கொடுத்தாயா கலைஞர் சார்? அதாவது இந்திய அரசின் நிலைப்பாடு, திமுக நிலைப்பாடு என்னன்னு சொல்கிறாங்க, கேள்வி கேட்குறான். இந்திய அரசின் நிலைப்பாடு என்னவோ அதுதான் எங்கள் நிலைப்பாடு. இதுக்கு தமிழனாக இருக்க வேண்டியதுலையே செத்து போகிறாங்க. எம்ஜிஆர் அப்படி சொல்ல, எம்ஜிஆர் தான் ஆதரித்தான் பிரபாகரன், நிறைய பணம் கொடுத்தான் எல்லாருக்கும். கருணாநிதி உண்மையிலே ஈழத்துக்கு துரோகி. ஈழத்தில் தமிழர்கள் ஒற்றுமையாக இருந்தாருடைய நிர்ணயிக்குமே விடுதலை வராது. பாவம் தோட்ட தொழிலாளர்கள் ரொம்ப பாவம். பார்வையாளர்களே, நேயர்களே, இதுவரை ஏறத்தால 120 ஆண்டு வரலாற்றை தன்னுடைய நினைவுகளிலிருந்து ஆச்சரியப்படத்தக்க அளவில் 1910 வருடத்தினுடைய தேதிகளையும் உட்பட தன்னுடைய மகப்பெரும் நினைவாற்றலை கொண்டு இந்த 90 வயதை கடந்திருந்தாலும் கூட இந்த வயதிலும் அந்த மிகப்பெரும் நினைவாற்றலோடு தன்னுடைய அனுபவங்களையும் வரலாற்றையும் பகிர்ந்து கொண்ட அறிஞர் பெரியாருடைய தொண்டர் ஐயா ஆணைமுத்து அவர்களுக்கு எத்தனை நன்றிகள் சொன்னாலும் பாராட்டுகள் சொன்னாலும், அவருடைய செய்திகள்
அவருடைய கருத்துக்கள், அவருடைய உழைப்பு அடுத்த தலைமுறைக்கு தமிழகத்தை விடுதலை செய்வதற்கு பயன்படும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். ஐயா, நன்றி.